வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 10ஆம் தேதிக்கான கண்டஃபஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபஸ் குவிஸஸ் சென்ட் பண்ணுவாரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது பிரிட்டன் நாட்டின் அரசராக அறிவிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சார்லஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் சார்லஸ் அப்படிங்கிறவர். இப்போ பிரிட்டன் நாட்டுடைய அரசராக இவரை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இனிமேல் இவரை அரசர் மூன்றாம் சார்லஸ் அப்படிங்கிற மாதிரி அழைக்க போகிறாங்க. இவருடைய மனைவி கமிலா அப்படிங்கிறவங்க, அவங்க இப்போ ராணி ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ராணியாக இருந்த இரண்டாம் எலிசபெத் வந்து இப்போ ரீசெண்டாக மரணம் அடைந்திருந்தாங்க. அவர் ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டன் நாட்டுடைய பிரதமராக லிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சுல்லா பிரேவர் மேன் எந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார்? இதுக்கான ஆன்சர் பிரிட்டன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சுல்லா பிரேவர் மேன் அப்படிங்கிறவங்கள பிரிட்டன் நாட்டுடைய உள்துறை அமைச்சராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க எந்த மாதிரி தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தாய் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க, ஆனால் தந்தை வந்து கோவாவை சேர்ந்தவங்க. அடுத்தது, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி மூலம் ஆண்டிற்கு எவ்வளவு ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படும்? இதுக்கான ஆன்சர் 6000 ரூபாய். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்குவாங்க. இந்த மாதிரி அப்படின்னா 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் வைத்து ஒரு ஆண்டில் 3 முறையாக இதை வழங்குவாங்க. இந்த திட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. இப்போ எதனால் நம்ம இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 21 லட்சம் பயனாளிகள் வந்து தகுதியற்றவர்கள் இதன் மூலமாக பயன் நடந்திருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தில் கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் நிதி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த 21 லட்சத்தில் பாதி பேர் வந்து கணவனும் மனைவியும் இணைந்து வந்து பயன்பெற்றிருக்காங்க, அதில் பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு ஆண்டு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாரித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வருமான வரி கட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அதை தாண்டி சம்பாரித்தோம் அப்படின்னா நம்ம வருமான வரி வந்து கட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மூலமாக வருமான வரி செலுத்த முடியாதவர்கள், அதாவது செலுத்த தேவையில்லாதவங்க தான் பயன்பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வருமான வரி செலுத்துகிறவங்களும் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க, அது தெரிய வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கெங்கே யார்கிட்டலாம் இந்த மாதிரி தகுதி இல்லாதவங்கக்கிட்ட காசு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டே அந்த காசை வாங்கிட்டாங்க. அடுத்தது, பல்கலைக்கழக மானியக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1953. ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இப்போ இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பு இது தான். ஓகே, இப்போது இதை ஷார்ட்டாக யூஜிசி அப்படிம்பாங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஓகே, இதோடைய தலைவர் ஜெகதேஷ்குமார் அப்படிங்கிறவர். இப்போ எதனால் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ திறந்த நிலை கல்வி அதாவது ஓப்பன் எஜுகேஷன் படிப்பாங்கள்ல அது, அப்புறம் தொலைநிலை கல்வி அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிப்பாங்கள்ல அது, அப்புறம் இணைய வழியில் வழங்கப்படும் பட்டங்கள் அதாவது ஆன்லைன் மூலமாக கிடைக்கிற டிகிரி, இதெல்லாமே வழக்கமான நேரடி பட்டங்களுக்கு இணையானது, இதுவும் வழக்கமான மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ்ல TNPSC ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட TNPSC Group 1, Group 2, Group 4 வியோக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்ல இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரியான புத்தகங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்முடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க அப்புறம் அனுபவிக்க ஆசைகள் வச்சு இந்த படப்புத்தங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். இப்போது இது மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக இதோடைய விலை 5500 ரூபாய் இருந்துச்சு, ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை தனித்தனியாக கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு, எங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை குரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாக சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஏ எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கான இன்டர்வியூ கிளாஸஸ் வந்து நம்முடைய குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெறுது. எங்கே அப்படின்னா, நம்முடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகர் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெறுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எங்கே சார் எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு நடைபெறுது. இல்லை சிறப்பு என்ன அப்படின்னா, நேர்முக தேர்வு அமர்வு. இது யாரை வைத்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, எல்லாருமே காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருந்து
இப்போ வந்து ஓய்வு பெற்றவங்களை வைத்து தான் நம்ம இந்த கிளாஸஸ் நடத்துகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பயன்படலை அப்படின்னா கூட உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீல தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் இந்த கலந்துக்க போகிறோம் அப்படிங்க மாதிரி. நம்முடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இது நடைபெறுது. ஓகே, அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் காசு நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் 2025. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். அதாவது இந்த மாதிரி சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த நோயை ஒழிக்கிறதுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காசு நோயை 2025 நம்ம ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் காசு நோய் இல்லா இந்தியா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை குடியரசுத் தலைவர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதை தொடங்கி வைத்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில் இந்தியாவுடைய பங்கு 20%, அதே நேரம் உலக அளவில் காச நோய்க்கு 25% அதிகமான மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா வந்து 2025 இலக்காக வச்சுருக்காங்க, அதாவது ஒழிக்கிறதுக்கு இந்த காசு நோயை ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2030 தான் இந்த மாதிரி காசு நோயை ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது அனைத்து நாடுகள்லேயும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 10 இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் செயல் மூலம் நம்பிக்கை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக முதலுதவி தினம் இன்றைக்கு அப்படின்னா செப்டம்பர் 2 சனிக்கிழமை வந்து இது அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு அது செப்டம்பர் 10 வந்துடுச்சு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வாழ்நாள் முழுவதும் முதலுதவி அப்படிங்கிறது தான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.